வந்துட்டாங்க. எங்க மலை மலை குடுங்க. வாங்க வாங்க வாங்க. நாங்கள உங்க ஃபேன்ஸ். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அகில இந்திய கவர்ச்சி நாயகி, அகில இந்திய கவர்ச்சி நாயகி டிஸ்பாட்ச் சாந்தி, அகில இந்திய கவர்ச்சி கண்ணி, அகில இந்திய கவர்ச்சி கண்ணி டிஸ்கோ சாந்தி, அகில இந்திய கவர்ச்சி புயல் டிஸ்கோ சாந்தி, அகில இந்திய கவர்ச்சி புயல் டிஸ்கோ சாந்தி, அகில இந்திய கவர்ச்சி கனல் உடல் மண்ணுக்கு, உடல் மண்ணுக்கு. எல்லோரும் சற்று அமைதியாக இருந்து நான் பேசிய பிறகு விசில் அடிக்கவும். பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அம்மாமார்களே மற்றும் பேட்டை ரவுடிகளே, உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கம். அகில உலக கலை தாரகை நடன நாரிமணி கலைத்தாயின் கடைசி வாரிசு டிஸ்கோ சாந்தி அவர்களே, உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வீட்டிற்கு ஒரு மரம் அல்ல, வீடே தெரியாத அளவுக்கு மரம் நட வந்துள்ளார்கள் நமது கவர்ச்சி கண்ணி டிஸ்கோ சாந்தி அவர்கள். மரம் நட வந்துள்ளார்கள். வீட்டில் இடமில்லை என்றால் மரத்திலாவது ஏறி வாழலாம். ஆமா ஆமா, மரத்தில் ஏறி வாழலாம். சேவையே டிஸ்கோ சாந்தி அவர்களின் தாரக மந்திரம். மரம் நடுவதே அவர்களின் மகத்தான தத்துவம். மரம் நடுவதே அவர்களின் மகத்தான தத்துவம். மரமே நமக்கு மிகவும் முக்கியம். மரம் இல்லை என்றால் காற்றில்லை, காற்றில்லை என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை என்றால் உலகமே இல்லை. உயிர் இல்லை என்றால் உலகமே இல்லை. யார் இவர் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு? அவரு உங்க பரம ரசிகர் கிளி ஜோசியர். ஓ, அதனாலதான் சொன்னதையே கிளிப்பில மாதிரி திருப்பி திருப்பி சொல்றாரா? சீக்கிரம் மரத்தை கொடுங்க, நட்டுட்டு ஹைதராபாத் போனோம். கொண்டா விடுங்க. நானா? நீங்க தான் நோண்டணும். அந்த அம்மா மண்ணுல குத்துற ஒவ்வொரு கடப்பார குத்தும் என் மனசுல குத்துற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. மரம் என்றால் மரம், மரம் மரம். மலையாளத்தில் மரத்தை மரம் என்றுதான் அழைப்பார்கள். ஹிந்தியில் பேட் என்று அழைப்பார்கள். ஆனால் இங்கிலாந்தில் ட்ரீ என்று அழைப்பார்கள். TREE, ட்ரீ. நான் சிறு வயதில் மாங்காய் திருடி தின்றிருக்கிறேன். அன்று எனக்கு அது புளித்தாலும் இன்று எனக்கு அது இனிமையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லோரும் மரத்தமிழர்கள். நான் இப்பொழுது ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். மரத்தில் கிளை இருக்கும். அதுக்கப்புறம் கிளையில் இலை இருக்கும். ஓஹோ, இலையில் பூ பூக்கும், பூவில் காய் காய்க்கும். அந்த காய்தான்
கடைசியில் கனியாகும். என்ன அறிவுடா! நான் வைத்த இந்த கன்று மரமாகி தோப்பாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வருகிறேன். இன்னொன்னு, நான் வச்ச இந்த கண்ணு ஆடு திங்காம கொஞ்சம் பாத்துக்குங்க. வரட்டுங்களா? வர. பாத்தியா மாமா, டிஸ்கோ சாந்தி பண்ற சேவைய? அவங்களுக்கு இருக்கிற பெருமை என்ன, புகழ் என்ன? மனுஷனா பிறந்தா அவங்கள போல வாழணும். இதெல்லாம் ஒரு சமூக சேவையா? மரத்துக்கடியிலேயே ஒரு நாலு பேரா சேர்ந்துகிட்டு மரம் நட்டுட்டு இருக்கீங்க, இதுல வேற பெருசா கை தட்டிக்கிறீங்க. நீங்களா சொல்லி வச்சு தட்டுறீங்களா? நான் பண்ண போறேன் பாரு, அதான் சமூக சேவை. அப்ப தெரியும் இந்த பரிசு யாருன்னு. வழிய விடு. என்னடி பண்ண போறா? Oh my darling, oh my darling, I love you. என்ன லில்லி, தண்ணி வேணும்னு கேட்க கூடாது? ஓ, புது பசங்களை பார்த்து கோபமா? உங்களை எல்லாம் அப்படி விடுவேனா? என்னடா கண்ணா? ஏய், அவன் வெளிநாட்டு பையன், உன்னே கடிச்சிடுவோம். உனக்கு உள்ளூர் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எதுக்கு கோவப்படுற? உனக்கும் கொடுக்கற ஒரு முத்தம் பாரு. இவங்க எல்லாம் பழைய ஆளுங்க, புதுச பார்த்தா பிடிக்காது, அப்புறமா சேர்த்துக்குவாங்க. இப்ப பண்ணலாமா? வீட்டுக்கு ஒரு மரம் நடவுங்கிறாங்க, மரத்தையே பிடிங்க எப்படி நட முடியும்? இத பிடிங்க நட்டா கவர்மெண்ட் கோச்சுக்கும். அப்ப செடியத்தான் நட்டாகணும். அப்படி நட்டாதானே அது ஒரு பெரிய சமூக சேவையாகி எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இது ஏற்படும். இப்ப நான் செடிக்கு எங்க போவேன்? என் கண்ணாசம், ஐயோ விழுந்துட்டியா கண்ணா? கண்ணா, சின்ன வயசுல என் கணவன் சொர்க்கத்துக்கு சேர்ந்தாச்சு, ஆனா நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு துக்கமே இல்லடா கண்ணா. நீ முத முதலா கொடுக்க பூவே என் கணவன் கல்லறைக்கு போடணும். என்ன நான் அழுதுட்டேன்னு பாக்குறியா? இப்ப சிரிக்கிறேன். நீ நல்லா வளரணும், இந்த ஃபர்னாடிஸது பேரை காப்பாத்தணும், நீ பத்து பேருக்கு நிழல கொடுக்கணும். என்ன நான் சொன்னபடி கேட்கலன்னா தண்ணியே ஊத்த மாட்டேன். நல்ல நல்ல உரமா வாங்கி நல்லபடியா போடுறேன்னா நான் சொன்னபடி கேட்கணும், பொன்னாடி பேரு காப்பாத்தணும். நீ கூட கட்டுரும்ப, ஐயோ கட்டுரும்பு கடிச்சுச்சி. பெர்னாண்ட நாம மரம் நட்டுலாம். அமெரிக்க நுரும்பு கடிக்கல, இந்திய நுரும்பு கடிச்சுச்சு. சின்ன ராசாவே கட்டுரும்பு உன்னை கொடிக்குதா? இவங்க எது கச்சக் 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 செடி எவனானா தொட்டா அவன் கதியே இதுதா? சின்ன ராசாவே கட்டுரும்பு உன்னை கடிக்குதா? நான் கட்டுரும்பு இல்லடா, உங்க மாமா வந்திருக்கேன். நீ வாடா கண்ணு. அவ புருஷன் கல்லறைக்கு கொண்டு போக போறாளா? அதெல்லாம் தப்புடா. நீ வாடா, உன் பூவை ஒரு ஃபிகர் தலையில வைக்கிறேன். என் செல்லம் கிழவி உங்களுக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுக்க போறாளா? என் கூட வாங்க, காப்பீட்டையே வாங்கித்தாரேன். உங்களை ஊர் புறா நட போறேன். ஐயோயோ, உன்னதான் சித்தரும்பு கடிச்சுச்சா? இங்க இருந்தா ஏதாவது கடிக்க கூடாத இடத்துல கடிக்கத்தான் செய்யும்.
என் கூட வாங்க என் செல்லம் கண்ணு. ஐயோ திருடன், ஐயோ பாத்துங்களே, சரியா திருடிட்டு காப்பாத்துங்களே, காப்பாத்துங்களே, ஐயோ ஜாஸ்மி, ஓ காப்பாத்துங்களே, திருடா என் செல்லம், திருடா, ஐயோ ஐயோ என் சரியா திருடிட்டு, அம்மா திருடிட்டு, திருடா 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 என் வீட்டு தோட்டத்தில் செடியெல்லாம் திருடிட்டா, நீ எல்லோரும் ஜென்டில்மேனடா. இந்த செடியெல்லாம் நட்டு இந்து மூஞ்சில கரிய பூசுறேன் பாரு. இங்க குத்துட்டுமாடா? இது வீடுன்ன வீட்டுக்காரன் குத்திடுவான். சரி அப்ப இங்க குத்துட்டுமா? ஐயோ இது ரோடுன்ன கார்பரேஷன்காரன் குத்திடுவான். என்னடா எங்க சொன்னாலும் இப்படி சொல்றீங்க, இப்ப எங்கடா குத்தி செடி நடுறது? குத்து மதிப்பா ஒரு இடத்துல குத்துங்கண்ண. மூஞ்சில குத்திடுவேன், இடத்த காட்டுறான். ஏய் அது போராண்டி பரசு, வாங்கடி ஃபாலோ பண்ணலாம். என்னடி கையில செடியோட போறான்? அது ஃபெரண்டஸ் வீட்ல திருடிப்பா. கடப்பார அவரை வச்சிருக்கான். மாமி வீட்ல திருடிப்பா. அம்மா பின்னால போறாங்களே பசங்க. அதா இந்த ஏரியால இருந்து திருடிப்பா. பெரிய திருடனா இருப்பான் போல இருக்க. எல்லாம் இந்துவோட இதயத்தை திருடத்தான். அரிஜி பேச வாங்க. ஏண்டா பசங்களா? என்னண்ணே என்ன நொண்ணண்ணே, எல்லா இடத்துலயும் வீடு கட்டி வச்சிருந்தா அப்புறம் நான் எங்கடா போய் செடி நடுறது? இந்த ஊருக்காரங்க எப்படி முறைக்கிறானுங்க பாரு. நம்ம கையில செடியோட தானே போறோம், என்ன வெடியோட போற மாதிரி பாக்குறாங்களே. அது உங்க மூஞ்சி அப்படின்னு. உங்க மூஞ்சி ரொம்ப விளங்குது, சத்தமா பின்னாடி வாங்கடா. ஜாஸ்தியா இருக்கு, நீங்க இங்க இருங்க. கொஞ்சம் தயமா ஏமா சொல்றத கேளுங்கம்மா. ஏமா ஐயா ஐயா, கவர்மெண்ட் குடுக்கற தண்ணிக்கு போய் இப்படி கட்டி பிடிச்சு உருள்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் வந்தேன்? மா நான் சொல்றத கேளுங்க. நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வரிசையில வந்தீங்கன்னா எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும். தண்ணிங்கிறது என்ன, தாய் மாதிரி. அதுக்கு போய் இப்படி சண்டை போடலாமா? அங்க அங்க பாரு பாருங்க பாருத, தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு பாரு. வரிசையா வை, எல்லாத்தையும் வரிசையா கொண்டு வா, எல்லா குடத்தையும் வரிசையா வையே. அந்த குடம் யாரோடது? அந்த குடம் யாரோடுமா? உண்டா? சரி நீ ஃபர்ஸ்ட், நீ அதுக்கப்புறம், நீ அதுக்கடுத்து, நீ கடைசியில, சரியா? இந்த மாதிரிதான் இருக்கணும். டேய் இதெல்லாம் பாத்து வச்சுக்கங்கடா. டேய் இதெல்லாம் கூட சமூக சேவை தான், சந்தோஷமா இருக்கணும். அப்ப நான் வரட்டுமா? என்னடி பரசுராம பட்டி காட்டா கிறுக்கன்னு சொல்லுவ? கொரில்லா சண்டை கூட நிறுத்திடலாம், கொழையாடி சண்டை தான் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் இதையே நிறுத்திட்டான். தாய் குளத்துக்கிட்ட நல்ல பேர் வேற வாங்கிட்டான். பெரிய சூப்பர் ஸ்டார் ஆடுவான் போல இருக்க. எங்க கூடிய சீக்கிரம் அவன் கட்ட போற தாளிக்கு நீ கழுத்து நீட்ட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். சுமாரு இந்த போற ரயில கழுத்து நீட்டினால நீட் மேடம் தவிர அந்த பொட்டி கோட்டு கோயிலுக்கு நான் கழுத்து நீட்ட மட்டும் தெரிஞ்சுக்கேன். நடப்போறேன் பாரு. Ha ha ha!
தம்பி எங்க போயிருக்கோம்? என்ன வை இந்த இடத்துல ஒரு பாக்கெட் இருந்ததுல்ல கிழிச்சிட்டாங்களா? பீஸ் பீஸ் நான் வீட்டுக்கு வா தரேன் ஜூஸ். இந்த அம்மா தான் என்ன ரொம்ப அடிக்கிறாங்க. அடிக்காத செம்பருத்தி அங்க பாரு போக அங்க பாரு சொல்லுது கேளு அது பாரு அது மோக இங்க ஒண்ணு இருந்தது அது எங்க? அது ஜாஸ்மி. அது உங்க மாமா சுட்டுடுச்சல்ல. அப்ப இங்க இருந்த செடி? அது லில்லி. அது நீ சுட்டுடுச்சல்ல. என்ன தம்பி தொங்குது பை?
இந்து பரிசு போயிட்டான் அடி. அப்படின்னா உறங்காமட்டி உடனே தந்தி கொடுங்க. ஏய், தந்தி கொடுக்கறதுல அப்புறம் இப்பெல்லாம் முதல்ல சாகதுக்கு முன்னாடி சுடுகாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், இல்லைனா சுடுகாட்டுல இடம் கிடைக்காது. ஆமா, இவரை எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதா? ஏய் சும்மா இருங்கடி, அதெல்லாம் பழைய காலம். இப்ப எல்லாம் கரண்ட்ல, சுவிட்ச போட்டா சுண்ணாம்புதான். டே பரசு, உனக்கு வாய்க்கு ருசியா ஒரு நாள் கூட சமைச்சு போட முடியாம போயிடுச்சேட. அதெல்லாம் இருக்கட்டும், வாய்க்கு ருசி யார் போடுறது? விட்டா கட்டவரல கட்டி பச்சை முங்கில ஏத்தி சட்டியை தூக்கிடுவீங்க போல இருக்கே. பரசு, நீ இன்னும் சாகையா? என் கண்ணு, என் செல்லம். அத மட்டும் மறுபடியும் சொல்லாதீங்க அத்தை. மறுபடியுமா? நான் இப்பதானடா உன கண்ணுன்னு சொல்றேன். அத்தை, உங்களுக்கு தெரியாது இந்த கண்ணு செல்லம் என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பி இருக்குன்னு. ஐயோ, கொஞ்ச நாளாவே இப்படித்தான் என் மருமக பிள்ளை சம்பந்த சம்பந்தம் இல்லாம இப்படி வளர்றாரு. எங்க அண்ணன் ஒச்ச தேவருக்கு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லன்னு ஆக்கிடுவார். ஏண்டி இந்து, நீயாவது கொஞ்சம் அவனை கவனிச்சுக்க கூடாதா? நீ சும்மாருமா, நாங்க மட்டும் இல்லைன்னா அவர் உயிரோட வந்திருப்பாரா? கிழிஞ்ச கந்த துணி மாதிரி கிடந்தவர நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. உடம்பெல்லாம் ரத்தமா கசிஞ்சுகிட்டு இருக்கே. நல்லா உப்பு வச்சு தேய்க்கலாமா? உப்பா? ஐயோ, என்ன வச்சு ஊறுகாவ போட போறேன்? அதெல்லாம் வேணாம். என்ன அத்த, கொஞ்சம் இருடா கண்ணா, நான் உனக்கு சூப்பு கொண்டு வரேன். ஐயோ வேண்டாம் அத்த, சூப்பு கூட உங்க வீட்டுல ஊப்பா இருக்கும். சுமாரு, இந்த மாதிரி நேரத்துல நிறைய உப்பு சேர்த்துக்கணும். கீதோ கொஞ்சம் கூட வந்து சூப்பு வைக்க வேப்பில வச்சு கூட. வேப்பிலையில சூப்பா? ஆ, வேப்பு சூப்பு. ஏ மாமா, இப்படி கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு மெட்ராஸ் ஒத்து வராது. பேசாம உறங்காம்பட்டிக்கே ஓடி போடுங்களே. இல்ல இந்து, இல்ல, இனிமே நான் உறங்காம்பட்டிக்கு போக மாட்டேன். ஏன் தெரியுமா? எங்க அப்பா ஒச்சாத்தேவர் நெற்றி கண்ணத்தான் திறப்பார். ஆனா நீ ரொம்ப நாளா அடைபட்டு கிடந்த என்னுடைய அறிவு கண்ணை திறந்துட்ட. சமூக சேவைனா எவ்வளவு முக்கியம்ன்றது எனக்கு நீ உணர்த்திட்ட. இனிமே என் வாழ்க்கையில சமூக சேவை தான் உயிர் மூச்சு. ஒரு நாள் சேவையிலேயே உங்க உயிர் மூச்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே மாமா. பரவாயில்ல இந்து, ஒண்ணு சமூக சேவையில பெரிய ஆளா ஆவேன், இல்ல வெறும் பரசுராமனாவே ஷாவேன். ரெண்டுல எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் மாமா. அதுக்காக படுக்கையிலேயே படுத்துக்கிறந்தா எப்படி? அந்த நடிகை பாருங்க, நேத்து கண்ணகி குப்பத்துல மரம் நட்டாங்க, அடுத்த வாரம் மாதவி குப்பத்துல குழந்தைங்களை குளிப்பாட்ட போறாங்களா? என்னடி, ஓ மாமா மாதவி குப்பத்துக்கு போயிடுவானா? கண்ணகி குப்பத்துல வெறும் காயந்தா, ஆனா மாதவி குப்பத்துல ஸ்ட்ரைட்டா கைலாசம். ஆப்போசிட், சூப்பர். அப்படி இப்ப சொல்ல மாட்டோம், அது நடக்கட்டும் அப்புறம் சொல்றோம். கவலைப்படாதீங்க, ஒரு டாக்டர் மூலமா உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்றேன். ஐயோ பாவம், அவங்களுக்கும் குழந்தை இல்ல போல இருக்கு, ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, கடவுள் அடுத்த வருஷம் ஒரு குழந்தை கொடுப்பாரு. அத்த வருஷமா? டேய் வெளியே வாங்கடா. இது அத்தனை ஏன் குழந்தைங்கதான், அத்தால் தான் கவலைய. பசங்களை அனுப்பி வைங்க, குளிப்பாட்டி அனுப்புறேன். இதுங்களோட அப்பா மண்டையை போடும் போதே இதுங்களுக்கு தண்ணியை காட்டக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் செத்தாரு. ஏன்னா அவரே தண்ணி அடிச்சுதான் செத்தாரு. வரேன். ஐயோ வணக்கம். ஏமா, கால்ரா ஊசி போடுறவங்களா? இல்லம்மா, உங்க புள்ள ஊசி போகாம இருக்கணும்னு வந்தோம். உங்க புள்ளைய அனுப்பி வைங்க, குளிப்பாட்டி அனுப்புறோம். நானே குளிக்காம தான் இருக்கேன், 8 மாசம் ஆகுது. இனிமே கேட்டு பிரயோஜனம் இல்ல, பிள்ளைங்கள வேட்டையாட வேண்டியதுதான். Doo 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 do
இன்னைக்கு நம்ம குப்பத்துக்கு மகத்தான நாள். குழந்தைகளை தொட்டு தடவி குளிப்பாட்ட டிஸ்கோ சாந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். குழந்தைகளை குளிப்பாட்டும் குலவிளக்கு, குழந்தைகளை குளிப்பாட்டும் குலவிளக்கு, குழந்தைகளை குளிப்பாட்டும் குலவிளக்கு, ரசிகர்களின் கனவு கண்ணி ஆடலருகி டிஸ்கோ சாந்தி, ரசிகர்களின் கனவு கண்ணி ஆடலருகி டிஸ்கோ சாந்தி, ஆடலருகி டிஸ்கோ சாந்தி, ரசிகர்களின் கனவு கண்ணி. கருப்பண்ணசாமி, இந்த டிஸ்கோ சாந்தியோட சமூக சேவை நாசமா போகணும். வாங்க தம்பி, குடிக்கிறீங்களா? காதுல கடுக்கன், கழுத்துல தாயத்து, கைய பாக பிரிவுல பெரிய சிவாஜி நினப்பு. யவாவா, எப்படி நம்ம டிஸ்கஷன்ஸ்ோட சேவை? சேவையா இது? ஏனென்றால் பிலிம் நடிகை அல்லவா, சினிமா நடிகை அல்லவா, ஆகவேதான் பிலிம் காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். பொதுமக்களே, இதற்கு பெயர் சேவை இல்ல. இது நாய பாருங்க, இது ஒரு உருவமா? இது ஒரு உடம்பா? இது நல்லா பாருங்க, இது ஒரு உடம்பா? இத முடிங்கிறீங்களா? இந்து, இது முடி. பாட்டி, இது மூடி. ஏய், இது மூடி. ஆனால் இது தலைக்கு மேல இருக்கும் ஒரு மூடி. இது உடம்பை மூடும் மூடி, உயிரை மூடும் மூடி. இது அரை நிர்வாணம், இது முழு நிர்வாணம். ஆக இப்பொழுது நான் செய்ய போவதுதான் சேவை. இப்படி முடியை வளர்த்து வைத்திருந்தால் இதற்குள் ஏகப்பட்ட கிருமிகள் வரும், ஜந்துக்கள் ஏற்படும், வியாதிகள் தோன்றும் என்று கூறி, அந்த வியாதிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த நாம் முடியை வெட்டியே ஆக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அதற்கு முன்பாக உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். எப்படி என்றால், இந்த முடியை வெட்டி இந்த உடம்புக்கு நான் சுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். All follow me. டேய் பொதரு, எங்கடா உன் மதரு? கைய கால உதறு, கண்டபடி கதறு. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இந்த முடி உள்ள மூதேவிய முழு மனுஷன் ஆக்கணும், கத்திரிக்கோள் இருந்தா கூடுமா? இதுக்கு பேர் தான் சமூக சேவைங்கிறது. நல்ல பையனாயிரு. என்னமா செய்ய போறீங்க? இந்த சிவபெருமான சிங்கார வேலை நான் மாத்த போறேன். இப்ப பாரு, ரொம்ப நாளா குளிக்கல போல இருக்கு, வரமாட்டேங்க. சௌரி முடி செய்யறது, சௌரி முடி செய்யறது. முடி வெட்டிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா, பூசாரி ஐயா. எவன்டா பூஜை நேரத்துல வாங்க ஐயா? என்னடா, ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களே உங்க பையனுக்கு முடி. முதல்ல சொல்லி முடி. அதை எவனோ ஒருத்தன் வெட்டிட்டு இருக்கான் ஐயா. எவனோ முடி வெட்டுறானா? ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு என் குலதெய்வத்துக்கு வேண்டிய பையனுக்கு முடி வளர்த்து விட்டுருக்கேன், அதை எவனோ வெட்டிக்கிட்டு இருக்கானா? நீ போனா வர, சீக்கிரம் வாங்க ஐயா. யாருடா அவன் முடி வெட்டுறது? டேய், நீங்கள் பார்த்தது கல்வெட்டு மண்டை, இப்பொழுதுதான் இது வெல்வெட்டு மண்டையாக மாறி இருக்கிறது. நீங்களே நன்றாக பாருங்கள், இந்த சிறுவன் அடிமுதல் முடிவதை எவ்வளவு ஆரோக்கியமாக திகழ்கிறான் என்று. பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுமக்களே, இதற்கு பெயர் தான் சமூக சேவை என்பது. இந்த முடி, நீதான் என் பையன் முடிவெட்டது? நானே. யார கேட்டடா முடிய வெட்ட? உங்ககிட்ட கேட்கணுமா? என் குலதெய்வத்துக்காக கஷ்டப்பட்டு முடிய வளர்த்து விட்டுற அந்த முடிய வெட்டிட்டேடா. ஐயோ, குலதெய்வத்துக்கு வளர்த்த முடியா? இதெல்லாம் முதலே சொல்றது இல்லையா? முடிய வெட்டிட்டல, அந்த வெண்டை கையை முடிக்காம விட மாட்டேன். அம்மா,
வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. மாதவி குப்பத்துக்கு போனா ஸ்ட்ரைட்டா கைலாச போவாரு ஆப்போசிட் அப்படின்னு ஸ்டைலா சொன்ன, இப்ப என்ன கை உடஞ்சு உட்கார்ந்துருக்காரு? கை தானே உடஞ்சிருக்கு. போக போக பார், காலு கண்ணுன்னு தனித்தனி பார்த்தா கையட்டி நேர உறங்காம்பட்டிக்கு பார்சல் அனுப்பிச்சிருவேன். ஆமா, என்ன யோசிக்கிறார் உங்க மாமா? உறங்காம்பட்டிக்கு இப்ப எப்படி போலான்னு யோசிக்கிறாரு. ஏண்டா அப்படி என்ன அலிஞ்சேத்த என்கிட்ட கண்டானுங்க? என் மாதிரி ஆம்பளைங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையா? ஆமா, பரசுராமன் எங்கடா தேடுறது? நடக்கிற காரியமா குருவே? பரசுராமன் அட்ரஸையும் தொலைச்சிட்டிய, இவ்வளவு பெரிய பட்டணத்துல பரசுராமனை எப்படி குருவே பார்க்க முடியும்? ஏண்டா, பட்டணம்னா இவ்வளவு பெருசா இருக்கும் நான் நினைச்சனா? என்னமோ உறங்காம்பட்டி மாதிரி ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கும் நினைச்சேன். இங்க என்னன்னா ஒரு கட்டடத்துக்குள்ளே உறங்காம்பட்டி அடக்கி வச்சிருக்கானுவ. நான் அப்பவே சொன்னேன், அட்ரஸ் என்னட்ட கொடுங்க, நான் பையில பத்திரமா வச்சிருக்கேன். கேட்டீங்களா? எங்கிட்ட கொடு, நான் இடுப்புல பத்திரமா சரி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப அட்ரஸ் தொலைச்சிட்டீங்க. உங்களுக்கு வேப்பிலே இடுப்புல ஒழுங்கா நிக்காது. அட்ரஸ் எப்படி இருக்கும்? தக்காளி வச்சா தேவை. ஊருக்குள்ள பிரமாதமா பேத்திக்கிட்டான். பட்டணத்துல மச்சான் மில்ட்டி மீனாட்சிந்திரன் பேரை கேட்டா ஊமையன் கூட வழிகாட்டுவான்னு, இங்க வந்து கேட்டா வாயிருக்கிறவன் கூட வழிகாட்ட மாட்டேங்கிறான். தக்காளி வச்சா தேவனால எனக்கு ஊருக்குள்ளேயும் கெட்ட பேரு, இங்க வந்து கெட்ட பேரு. ஆமா ஆமா, இல்லைனா மட்டும் இவருக்கு ஊருக்குள்ள நல்ல பேராக்கு. டேய் பேசாம இருடா, ஆயிரம் இருந்தாலும் ஊருக்குரு ஊருக்குரு தான்டா. அப்படி சொல்ற ராசா? என்னடா டேய், பட்டணம் வந்தோடனே வாய் வளருவி. இன்னைக்கு தாத்தா தடி எடுத்து சுத்தம்னா சும்மா எல்லா பயிலும் பட்டணமே சுத்தப்படாட்டாய். ஏண்டா கிழக்கு எதிரா? கிழிஞ்சது போ, தண்ணி தான் அடிக்கிறேன் குருவே. அப்புறம் ஏன் கிழக்கது மேற்கது வடக்குதுன்னு கேக்குறீங்க? பட்டணம் வந்த உடனே திசையே தெரியலடா. அதுதான் பட்டணம். தாத்தா, உன் வீடு வரைக்கும் வந்து பிக்க பண்ணணுமா? இது வரைக்கும் நீ தங்கி இருக்கிறது சொன்னதே கிடையாது. நான்சென்ஸ், திட்டாதே அவனே. நம்மளவே நான் அன்னைக்கே சொன்னேன், இல்ல பிரகஸ்பதிய உறங்காம்பட்டிக்கு அனுப்பிடலாம். நீ தான் அண்ணன் பையன், அண்ணன் பையன் ஆதரவு காட்டினேன். இப்ப என்ன ஆச்சு? இவன் வைத்திய செலவுக்கு இந்த வீட்டையே விற்க வேண்டிய எல்லாம் வந்துடும் போல இருக்க. வித்த என்ன, எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த வீடு தானே, எல்லாம் பரவாயில்ல. அப்போ என்ன பிச்சைக்காரன்றியா? பின்ன இந்த உடம்பு, இந்த டிரெஸ், இந்த துப்பாக்கி, இதை விட்டா வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த இழிவான பேச்சா உங்ககிட்ட நான் கேட்கணுமா? உன்ன மாமா, என்ன முட்டாள்தனமான காரியம் பண்றீங்க? அத்த மேல பட்டுற போகுது. டேய் பரசு, இப்படி வா. என்ன நடி, உங்க மாமா பத்தி உனக்கு தெரியாது? அவர் என்னைக்கு கரெக்டா குறி பார்த்து சுட்டிருக்காரு இந்த பாருங்க. நாடி ஜோசியரை பார்த்தேன், உங்களுக்கு நேரம் சரியில்லையா? கத்தி எடுத்தவனுக்கு எப்படி கத்தியால பிரச்சனையோ, அதே மாதிரி துப்பாக்கி எடுத்தவங்களுக்கு துப்பாக்கியால தான் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கான். எங்கேயாவது எக்கு தப்பா சுட்டிங்க, பெரிய வம்பல மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு சுடணும்னு ஆசை இருந்தா பேசாம சமையல் ரூம்ல போய் சப்பாத்தி சுடுங்க. அம்மா, ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வந்துச்சு, பெட் எல்லாம் காலியா இருக்கான், கொண்டு வந்து அட்மிட் பண்ண சொன்னாங்க. யாரே உங்களை தான் மாப்ள? எதுக்கு?
உங்களோட கையை எடுத்துடலாமா இல்ல அப்படியே விட்டுறலாமா முடிவு பண்ண. இந்த மாதிரி பண்ணிட்டு போங்க குருவே, கையில காசு வேற இல்ல, அட்ரஸையும் தொலைச்சிட்டியா? அண்ணன் அட்ரஸும் தெரியாது, அவன் வீடும் தெரியாது, ஏரியாவும் தெரியாது, வகுரு வேற பசிக்குது, அவோர பசி. டேய் குருவுக்கு மரியாதை விடுங்கடா, பசிக்குதா சாப்பாடா வாங்கி தர்றேன், பேசாம வாங்கடா. குருவே உங்க மரியாதை எல்லாம் ஊரோட, இங்க எவனும் உங்களை மதிக்க மாட்டான், அறிவு இருக்கா உங்களுக்கு? பசி இருக்குன்னா ஏதோ பேசுறீங்களே. ஊழல் இருக்கா குருவே, பசிக்குது நாங்க சொல்லிக்கிட்டே வர்றோம். ஏண்டா என் மனத்தை வாங்குறீங்க? சாப்பாடு வழிவிடுங்க குருவே. முட்டான் குருவே, அறிவில்ல குருவே, மூளையே இல்ல குருவே, மானமே இல்ல குருவே, ரோஷமே இல்ல குருவே. ஏண்டா ஊரு விட்டு ஊரு வந்து என் மனத்தை வாங்குறீங்க? குருவுக்கு மரியாதை விடுங்கடா. என்ன மரியாதை உனக்கு? அட்ரஸ் வேற தொலைச்சு விட்ட, வகுரு வேற பசிக்குது, இதுல என்ன பெரிய உனக்கு மரியாதை உனக்கு? அப்பவே சொன்னேன் வேப்பிலையில சொருகாத சொருகா சொருகி தொலைச்சு போட்டு இப்ப அம்போன்னு அலையிறமே, அம்மா தாயே வயிற்றுக்கு வழி செய்யுமா? கொஞ்சம் விட்டா தெருவுக்கு தெரு பிச்சை எடுப்பானுங்க போல் இருக்க. வேற வழி பிச்சை எடுங்கடா. தக்காளி உங்க உருவத்துக்கு பிச்சை எடுத்தா நல்லாவே இருக்கும்டா. குருவே பிச்சை எடுத்தாலும் எடுப்போம், ஆனா உனக்கு ஒரு பறக்க சோறு கூட கொடுக்க மாட்டோம். டேய் பிச்சை எடுத்தாலும் குருவுக்கு ஒரு பங்கு உண்டா? குருத்ரோகம் பண்ணாதீங்க. உங்களை வேப்பில சாமி நினைச்சிட்டாங்க, அசத்துங்க. அப்படியா சொல்ற? தடிய புடி குழந்தைகளே எழுந்திருங்க. குருவே எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் கல்யாணத்து மேலேயே ஆசையா இருக்கு குருவே. உங்க அப்பா உன சொல்லி உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு பையனை ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்குதான் ஒரு பையனை ஏற்பாடு பண்ணாங்க, அவனை இவ காதலிக்க ஆரம்பிச்சது அவன் ஓடி போயிட்டான். குருவே அப்ப நான் போகட்டுமா குருவே பாடம் சொல்லி கொடுக்க? ஏண்டா பையனா நீ, பேசாம பெரிச்சாளி மோது பேல. குருவே பேசாம நான் போயிடுறேனே. திருவோடு தலையா பேசாம இருறா, இந்த பசங்களை விட்டா சரிப்படாது, கவலைப்படாத, உனக்கு படிப்பு வருவதற்கு யாம் அருள் புரிவோம். அருள் புரிஞ்சா போதுமா குருவே, அடையாளத்துக்கு ஒரு இலை கொடுங்க குருவே. அது ஆபத்தாச்சே. இல்ல குருவே ஒரு இலை கொடுங்க குருவே. அருள் மட்டும்தான் இலை வேணும் குருவே. அருள் மட்டும்தான் இலை கொடுங்க குருவே. அருள் மட்டும் போதுமா? அருள் மட்டும் போதுமா? அருள் மட்டுமே உங்கம்மா போ. ஏண்டா கொஞ்சம் ஏமாந்தா எல்லா இலையும் பறிச்சு வித்து காசாக்கிட்டு என்ன நிர்வாணம் ஆக்கிடுவீங்க போல் இருக்க? குருவே மனதனுக்கு நேரம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சும்மா போன உங்க காலில் ரெண்டு பொம்பளை விழுந்து கும்பிட்டு 50 ரூபாய் கொடுத்துட்டு போறான். முதல்ல இதை எடுத்துக்கிட்டு போய் மூணு பேரும் ஆப்த திருப்தியா சாப்பிடுவோம். இது நடக்கிற காரியமாடா? இந்த மூணு பேருக்கு 50 ரூபாய் போதுமாடா? எனக்கே பத்தாது, இதுல மூணு பேருக்கு என்னடா சாப்பாடு? இதாவது கிடைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறா? குடுறாங்க இந்த இடத்துல தாண்டா நீங்க குரு பக்திய காமிக்கணும். நான் போய் திருப்தியா சாப்பிட்டு வர்றேன், நீங்க ரெண்டு பேரும் இங்கே கிடங்க. தக்காளி குருவே ஐயோ ஹலோ கேப்டன் மீனாட் சுந்தரம் ஹியர். சுந்தரம் மீனாட்சி, நீ ஏன் பண்றே என் மேலே? கிராஸ் பண்றே என் ரூட்லே? உன் மக இருக்க மாட்டா வீட்லே? வந்ததே நீ எங்கிருந்து? கையில துப்பாக்கி கொடுத்தது யாரு? கண்ட இடத்துல சுடுறே. கார்லே உடஞ்சது கண்ணாடி வாங்கி கொடுப்பான் எவன்? சுத்துடுவான் இந்த ஜுனூன் சேட் உன்னே. பீ கேர்ஃபுல். நான்சென்ஸ். என்னங்க யார் போன்ல? என்னாச்சு? ஏன் மூஞ்செல்லாம் இப்படி வேர்த்திருக்கு? யாரோ ஜுனூன் சேட்டான், அவன் கார் கண்ணாடியை சுட்டுட்டானா? பயமுத்துறாமா என்ன? இதுக்குதான் துப்பாக்கி எடுக்காதீங்க எடுக்காதீங்கிறது. நீங்க பாட்டு கண்ணாப்பினான்னு சொல்ல வேண்டியது, எவனாவது போன் பண்ணி மிரட்ட வேண்டியது. எனக்கு என்ன? யார் அந்த ஜுனூன் சேட்? வெளிநாடு Thank you. Be healthy. All of you take your seats.
குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க வாங்க மெடிக்கல் மிராக்கிள். என்ன இது கையில திண்டுக்கலுக்கே போட்டா உங்க கையில கட்டா? உட்காருங்க. என்னது கையில? விரல் டாக்டர். ஓ, மண்டியில் அடிபட்டிருக்காதான் உளறான். ஆமா, எப்படி அடிபட்டுச்சு? குளிச்சதுனால அடிபட்டுச்சு டாக்டர். பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டியா? நான் குளிச்சதுனால இல்ல டாக்டர், ஒரு குழந்தை குளிச்சதுனால என் கையில அடிபட்டுருச்சு. என்ன சொல்றாங்க? அது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், கோவிலுக்காக வளர்த்த ஒரு பையனோட முடியை இவர் கட் பண்ணிட்டாரு. அதுக்கு அவங்க அப்பா இவர் கைய உடைச்சிட்டாரு. பொதுவா அவங்க அப்பா கோவம் வந்தா கழுத்தை தான் வெட்டுவாரு. அன்னைக்கு என் கெட்ட நேரம் இவர் கைய மட்டும் உடைச்சாரு, அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். நேத்து ஒருத்தன் ஒரு கால் கட்டோட வந்தான், இன்னைக்கு ரெண்டு காலையும் கட்டிட்டேன். அவன் மேல போயிட்டான். அந்த பீட் காலியா தான் இருக்கு. வாங்க, உங்களை அங்கேயே அட்மிட் பண்றேன். ஹலோ டாக்டர், ஹவ் இஸ் யுவர் ஹப்பி? ஐ மீன், உங்க புருஷன் எப்படி இருக்காரு? அவர் எங்க நல்லா இருக்காரு. அவரால நேரா நிமிந்து கூட உட்கார முடியல சார், முதுகுல கட்டி. ஒரு நல்ல டாக்டர் காட்ட வேண்டியதானே? எத்தனையோ டாக்டர் கிட்ட காமிச்சாச்சு சார், எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ அறுத்து விட்ட வேண்டியதான் சார். என்ன சொல்றீங்க சார்? அப்ப நான் விதவை ஆயிட வேண்டியதானா? நோனா, ஐ மீன் கட்டி அறுத்து வேண்டியதான்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டர், பேர் கூட ராமபத்ரன். அவன் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் எஃப்ஆர்எஃப்பிஎஸ் லண்டன். ரொம்ப கெட்டிக்காரன். நான் அவனுக்கு ஒரு லெட்டர் தரேன், அதை எடுத்துக்கிட்டு நீ உன் புருஷனை கூட்டிட்டு போனேன்னா அவன் இமிடியட்டா அறுத்து போட்டுருவான். எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட், யுவர் ஹஸ்பண்ட் வில் பி கம்ப்ளீட்லி ஆல்ரைட், டோன்ட் வரி. ஓகே சார், தேங்க் யூ சார். ஆ டாக்டர், வாட் இஸ் யுவர் கம்ப்ளைண்ட்? என்ன இது, ஒரு எலும்பு கூட உட்கார வச்சு எல்லா டாக்டரும் சுத்தி உட்கார்ந்து பேசுறாங்களே. டோன்ட் டாக் ரபிஷ். ஏமா அழுற? நீங்க இப்படி திடீர்னு போயிட்டீங்கன்னா எனக்கு யா சார் இருக்காங்க? நீங்க சொன்ன வாக்கு என்னாச்சு சார்? என்னமா சொல்ற? பின்ன என்ன சார், நீங்க இங்க இருக்கீங்கன்னு தானே நான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன். இப்படி திடீர்னு போயிட்டா நான் எங்க போவேன் சார்? ஓஹோ, நீ அப்படி வரியா? டாக்டர், டோன்ட் மிஸ்டேக் மீ, நான் தான் இந்த பொண்ணை இங்க வேலைக்கு சேர்த்தேன். ரொம்ப பயந்த சுபாவம், நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாதமான்னு தைரியம் கொடுத்தேன். நான் அவளை அப்பா மாதிரி கவனிச்சுக்கிட்டேன். இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போறேன்ல, அதான். நீ ஒன்றும் பயப்படாத, இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க. அழாத, போ, அந்த 6 நம்பர் பேஷண்ட்டுக்கு 2 பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்து கோ சார். 2 நாளாக இவனுக்கு உடம்பு சரியில்லை, கழுத்துலாம் வீங்கி இருக்கு. ஒருவேளை பொண்ணுக்கு வீங்கியா இருக்குமோ? இவனுக்கு வந்திருக்கிறது பொண்ணுக்கு வீங்க இல்லை, பெண்ணுக்கு வீங்கி. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். 2 நாளாக வரப்போற பொண்ணுங்க நர்ஸுகள் எல்லாம் சைட் அடிச்சுட்டு இருக்கான். என்ன பண்றது? அவன் அப்பன்ட்ட சொல்லி சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்து பண்ணி வச்சுக்கலங்க, எல்லா கம்ப்ளைண்ட்டும் சரியா போயிடும். ஓகே சார். உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், நீங்கெல்லாம் பேஷண்ட் தான் இல்லைங்களே, அதுக்காக நோயாளி மாதிரி நடந்துக்காதீங்க. டாக்டர் நர்ஸுகள் எல்லாம் அப்பப்போ நல்லா கவனிச்சுங்க. டாக்டர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் எப்பவும் பெட்லேயே இருக்க முடியும். சிரிஞ்சு வளைஞ்சிருந்தா மருந்து எப்படி உரியது? அதே மாதிரி டாக்டரே படுத்துட்டா நோயாளி எப்படி பழைக்கிறது? நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. டாக்டருக்கு ஒன்றுன்னா உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆம் ஐ கரெக்ட் டாக்டர்? எஸ் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய சீனியர், நீங்கள் சொல்கிறது தப்பாவா இருக்கோ? இவ்வளவு நாளாக உங்கள் கைடன்ஸ் படி நடந்துட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் போயிட்டா எங்களை யார் சார் கைட் பண்ணுவா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. பை த வே, டாக்டர் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனே சொல்லி அனுப்புங்க. நான் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் உடனே தேடி வந்து ஐ வில் கிவ் மை அட்வைஸ். ஆர்த்தோவா, நீரோவா, சர்ஜரியா, மெட்டகாலஜா, பாரம காலேஜா, டைன காலேஜா, லயலா காலேஜா, பச்சையப்பா காலேஜா, செத்த காலேஜா, உயிர் காலேஜா, எந்த காலேஜா இருந்தாலும் நாலேஜ் உள்ள நான் வந்து உங்களுக்கு நல்ல மெடிக்கல் ஒப்பீனியன் தரேன். தயவுசெய்து அவசரப்பட்டு பேஷண்ட்டுகளை கொண்டுடாங்க டாக்டர். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் சார், 5 நம்பர் பேஷண்ட்டுக்கு ஃபீவர் ஒரேடியா ஏறிட்டே இருக்கு சார், இருமல் வேற நிக்கவே இல்லை சார். சுத்தமா நிறுத்தியா சார்? செத்து போயிடுவார் சார். ஐ மீன், இருமலை நிறுத்தின்னு சொன்னையா? பெனட்ரில் கொடுங்க, இல்லைனா வேற ஏதாவது ஸ்ட்ராங் எக்ஸ்பெக்டோரன் கொடுங்க, ஃபெப்பனில் கொடுங்க, இல்ல குளோரோஃபார்மே கொடுங்க. இதெல்லாம் என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது? ப்ளீஸ் கோ அண்ட் இமிடியட்லி அட்டெண்ட் டீம். என்ன இது, நோயாளி மாதிரி இருந்துகிட்டு உங்க எல்லாருக்குமே ஆர்டர் போடுறாரே, இவர் தான் பெரிய டாக்டரோ? முட்டாள்தனமா பேசாதே, அவர் தான் சீஃப் பேஷண்ட். சீஃப் பேஷண்டா? சீஃப் டாக்டர் தானே கேள்விப்பட்டிருக்கேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆனவர், இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறார். வெளியே பார்க்கல, வாழைமரம் தோரணம் பாட்டு எல்லாம் இவருக்காக தான். அப்போ உங்க ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு பேஷண்ட் 25 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட போறாருன்னா அது இப்பதான்? அதுக்கே விழா எடுக்கிறீங்க? அவர் மறுபடியும் பெட்ல விழாம இருக்கிறதுக்காக தான்.
இருபத்தஞ்சு வருஷமா அவர் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு உயிரோட போறாருன்னு அது சின்ன மேட்டரா? ஏன் டாக்டர், இருபத்தஞ்சு வருஷமா பெட்லயேவா இருந்தாரு? பின்ன அவர் உடம்புல எந்த நோய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே, ஒய்ரே, இசட்ரே இதெல்லாம் எடுத்துதா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சது. ஹீ இஸ் அ ஹோல்சேல் மர்ச்சன்ட் ஆஃப் டிசீசஸ். அவரும் உன்ன மாதிரி ஒரு மாடர்ன் மிராக்கிள் ஆஃப் மெடிசன். இதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது, நீ மேல போக வேண்டியதான். இல்ல மேன், மேல போய் பெட்ல படுன்னு சொல்றேன். நான் போய் இந்த சீஃப் பேஷண்ட் பில்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. நீங்க எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. உங்களை பிரியறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பில்லு பே பண்ணிடுங்க. ஷூர் டாக்டர், ஒரு பியூட்டியை கவனிச்சு. இது வரைக்கும் உங்க ஆஸ்பத்திரியில எந்த ஒரு பேஷண்ட்டும் கடைசி வரைக்கும் அவன் உயிரோட இருந்து பில் பே பண்ணிட்டு போடல. அவன் போயிடுவான், அவன் சொந்தக்காரங்க வந்து பில் பே பண்ணுவாங்க. பட் நான் ஒருத்தன் தான் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்து பில்ல பே பண்ணிட்டு உயிரோட டிஸ்சார்ஜ் ஆகி போறேன். வாட் எ லக்கி மேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. 199,999 ரூபா 99 பைசா. 199,999 ரூபா 99 பைசா. 199,999 ரூபா 99 பைசா. ஆஹ், ஓ காட். அந்த பாட்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. வாட்ஸ் யுவர் ஒபினியன் டாக்டர்? டாக்டர், இவனுக்கு இடது கையில் அடிபட்டிருக்கு. ஐ திங்க் ஹார்ட் கூட இடது பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இவனுக்கு ஹார்ட் சர்ஜரி செஞ்சு பார்த்துடலாம் டாக்டர். யுவர் ஒப்பீனியன் ஹரிணி? ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை சார். நீ எதுக்கும் லிவரை அறுத்து பார்த்துடலாமா? ஏன் லிவர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க? லிவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை டாக்டர். குப்பத்தில் இவனை கண்ணு மண்ணு தெரியாமல் அடித்ததுனால கண்ணில் உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இவனை கண் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் டாக்டர். ஏன், நீங்க கண் ஆபரேஷன் பார்த்ததே இல்லையா? ஏற்கனவே என் கண்ணை நாலு தடவை நோண்டி இருக்காங்க. யுவர் ஒபினியன் டாக்டர் விஜய்? இவன் மொழியே சரியில்லை, அதனால மூணு ஆபரேஷன் பண்ணி பார்த்துடலாம் டாக்டர். டாக்டர், உங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை? பேசாம நாலு ஆபரேஷன் பண்ணிடுங்களேன், எந்த பேப்பர்லயும் கையெழுத்து போடுறேன். மூணு ஆபரேஷன் தான் பண்ணணும். என்ன சொல்லுங்க டாக்டர் விஜய், மூளையில ஆபரேஷன்? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உங்களுக்கு உங்களெல்லாம் டாக்டர் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. நான்சென்ஸ், இடியட். மூளையே இல்லை அவனுக்கு, மூளையில எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? Get out, get out, get out. போய் புக்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. நான்சென்ஸ். மேடம், இவர் உங்க ஹஸ்பண்டா? இவரா? என்ன கேவலப்படுத்திட்டீங்களே டாக்டர். சீக்கிரம் ஆயிடுவாங்க, எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, உங்க ஒய்ஃபா இருந்தா சீக்கிரம் வெள்ளப்படவை கட்ட வேண்டியது இருக்கும். ஓ, நர்ஸ் வேலை கொடுக்க போறீங்களா? இவளுக்கு சமூக சேவைனா ரொம்ப பிடிக்கும், கொடுங்க கொடுங்க. நோ, நான் நர்ஸ் ட்ரெஸ் சொல்லல. பின்ன எதுக்கு டாக்டர் வெள்ளப்படவை கொடுக்குறீங்க? உனக்கு இருக்கிற வியாதிக்கு நீ சீக்கிரம் மேல போயிடுவ. அப்ப இவங்க வெள்ளப்படவை தானே கட்டணும்? என்ன அநியாயமா இருக்கு டாக்டர், ஏதோ கையில அடிபட்டதுக்கு மூளையில ஆபரேஷன், கண்ணில் ஆபரேஷன், இருதயத்தில் ஆபரேஷன்ங்கிறீங்க. சாகப்புறன் வேற சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது டாக்டர். பின்ன எப்படி நான் கத்துக்கிறது? நான் அப்பவே சொன்னேன்ல, ஊருக்கு போங்க ஊருக்கு போங்கன்னு, கேட்டிங்களா? இப்போ ஒண்ணு லேட் ஆயிடல, உடனே உறங்காம்பட்டிக்கு ஓடி போயிடுங்க. இந்து, இப்படி நான் உருக்குலைஞ்சு போய் நிக்கிறேன், இப்ப போய் உறங்காம்பட்டிக்கு போங்கிறியே, உனக்கு உள்ளங்கிறதே கிடையாதா? இப்படி நான் டின்னு கட்டி இருக்கிறதுக்கு காரணமே அந்த டிஸ்கோ சாந்தி தான். ஹலோ நர்ஸ், டாக்டர் பைத்திய சொல்லிருக்காரா? தேங்க்யூ. இங்கேயும் டிஸ்கோ சாந்தியா? மாமா மாமா, உறங்காம்பட்டிக்கு ஓடி போயிட்டீங்களா? என்னமோ டாக்டர், நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எனக்கு சரியா போயிருச்சு. எவ்வளவு பில் ஆனாலும் பரவாயில்ல, எங்க மாமா கொடுத்துருவாரு. நவ் யூ ஆர் ஆல் ரைட். அடிக்கடி வாங்க. ஏண்டா பரசுராம, இப்படி கையில கட்டு போட்டுட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கியே, உறங்காம்பட்டிக்கு போனேன்னா கால் கட்டு போட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல? அடி வாங்கிட்டார்ல, அப்ப நிச்சயமா ஊருக்கு போயிடுவாரு. கட்டாவதாச்சுல கட்டாயமா ஊருக்கு போயிடுவாரு. அப்ப டிக்கெட் புக் பண்ணிடலாம்ல? புக் பண்ணி நீ உன் புருஷனு போங்கடி, நான் ஏன் போகணும்?
மாமா, உங்களோட இன்னொரு கையை நான் உடைச்சாதான் நீங்க ஊருக்கு போவீங்கல்ல? நீ எதுக்காக இந்த என் கையை உடைக்கணும்? இதுக்கெல்லாம் காரணமே அந்த டிஸ்கோ சாந்தி தானே? அந்த டிஸ்கோ சாந்தியோட மூஞ்சில நான் முழிக்கவே விரும்பல. டிஸ்கோ சாந்தி யாரு, நான் யாரு, அவளை நான் பார்க்கவே விரும்பல. டிஸ்கோ சாந்தி, டிஸ்கோ சாந்தி, டிஸ்கோ சாந்தி, அவங்க எல்லாம் ஒரு பொம்பளையா? சே, தேனூரும் பாலூரும் என் வாழ்க்கையின் வசந்த வாசல்ல இந்து நீதான் இருக்கணும். அந்த டிஸ்கோ சாந்தி இருக்கவே கூடாது. டிஸ்கோ சாந்தி, ஐயோ, இங்கேயும் வந்துட்டாங்களா? ஹலோ, வணக்கம். உங்க பேரு? சர்க்கரை தேவன். சரித்திர பேரா இருக்கு? சரித்திர பேருங்க. ஏ, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து வியாதியஸ்தனாவே இருக்கேன். கவலைப்படாதீங்க, இது திருநெல்வேலி அல்வா, மெட்ராஸ்ல செஞ்சது. சாப்பிடுங்க. ஐயோ, சுகர், சுகர், சுகர். அல்வானா சுகர்ல தயா பண்ணுவாங்க நாட்டுப்புறம். இதப்பா சுகர், சுகர். ஐயோ, கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, விழுந்துட்டாரு. சுகர் குறைஞ்சா எந்திரிக்க போறாரு. இதுக்கு போய் கூச்சல் போடுறியே. ஹலோ சார், கிளம்பிட்டீங்களா? சொல்லிக்காமலே கிளம்பிட்டீங்களே. ஐயோ, அடுத்த பலி யாரோ? இனிமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். வணக்கம், உங்க பேரு? ஆதிமூலம். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? எனக்கு ஒன்னும் கம்ப்ளைண்ட் இல்லைங்களா? ஐயோ இல்லங்க, உங்களுக்கு என்ன வியாதின்னு கேட்டேன். நானும் அதுக்கு தான் 10 நாளா உட்கார்ந்துட்டு இருக்கேன். டாக்டர் என்ன வியாதின்னு சொல்ல மாட்டாங்கறாரு. என்ன பண்றது, சில டாக்டர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள். நல்லா இருக்கு. இந்தாங்க மிக்சர். சாப்பிடுங்க. ஹலோ, டிஸ்கோ என்ன குடுக்குறீங்க? எல்லாம் முதலே விசாரிச்சிட்டு வந்துட்ட நாட்டுப்புறம். அதான் உஷாரா அல்வா கொடுக்காது மிக்சர் கொடுத்துருக்க. நீங்க வயிற்றுவலியா? மிக்சர், காரம், வயிற்றுவலி, அலறா, அப்படின்னா வயிற்றுல புண்ணு. ஆமா, கரெக்டா சொல்றீங்க சார், எனக்கு அல்சர் தான் சார். அய்யோ, ஏமா டிஸ்கோ, அல்சர் பேஷண்ட்க்கு போய் மிக்சரை குடுக்குறியே, அறிவு இருக்குதா? யோ, சும்மா கத்தாதியா? டாக்டர் கண்டுபிடிக்காதனோயே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு மருத்துவமனையை கட்டிடுறேன். எப்படி நாம டிஸ்கஷன் திடு சேவை? சேவையா? ஆக்கம் கிட்ட கூவே. யோ, உம்மை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதையா? கரெக்ட், நீதான் சாப்பிட போன கால்ரா போனோட ஓனர். எவ்வளவு மட்டமான சாப்பாட்டை போட்டு எத்தனை பேர் ஏமாத்துற நீ. அதனாலதான் கடவுளா பார்த்து உன் வயிற்றுல அல்சரை கொடுத்துட்டாரு. காலையிலே கண் விழித்து காணுகின்ற காட்சி எல்லாம் சோலையிலே மலர்கின்ற சொகுசான மலர் போல ஆளையே மயக்குதடி, ஆசைகள் பெருகுதடி. ஆஹா, இப்பேற்பட்ட வார்த்தைகள். மீண்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்து கவிதை எழுத வேண்டும். சித்தம், நித்தம், பித்தம், சுத்தம். ஆஹா, பாருங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்னாச்சு? எஞ்சான் உடம்பிலே ஒரு ஜான் கூட உருப்படி இல்லை. ஆமாம், நீங்கள் டாக்டர் தானே? இந்த ஆடையில் வரலாமா? நான் டாக்டர் இல்ல. பின் யாரு? என்ன தெரியலையா? கவச்சி கண்ணி டிஸ்கோ சாந்தி. ஓஹோ, தங்களை சேலையில் ஒரு படத்தில் பார்த்ததாக நினைவு. சேலையில? ஆமா. எந்த படத்துல? அவ்வையார் படத்தில். தாங்கள் தானே முருகனிடம் ஞானப்பழம் கேட்டீர்கள்? ஐயோ, அது நான் இல்ல, கே பி சுந்தரம்பல் சொல்லி. மன்னிக்க வேண்டும், நான் புலவன் என்பதால் நான் பார்த்த ஒரே படம் தமிழ் படம் அதுதான்.
ஆமாம், தாங்கள் இங்கு எந்த பெட்டில் அட்மிட் ஆகி இருக்கிறீர்கள்? நான் பெட்ல இல்லைங்க. பின் நோயாளி எல்லாம் பார்த்து ஹலோ சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ, நீங்க நிஜமாலுமே புலவர் தானே? ஆமாம். உங்களை நான் டெஸ்ட் பண்ணலாம்ல? நிச்சயமாய். எங்க என்ன பத்தி அழக ஒரு பாட்டு பாடுங்க. மரபு கவிதையா புது கவிதையா? மது கவிதை. ஓ, மது கவிதையா? மயக்கும் வெளிகாட்டி, நோக்கும் ஒளிகாட்டி, தாக்கும் கனிகாட்டி, தேக்கும் இதழ்காட்டி, சின்ன இடைகாட்டி, அன்ன நடைகாட்டி, இருக்கும் புவிகாட்டி, கொஞ்சம் கிளிகாட்டி, மிஞ்சும் மேல்காட்டி, மஞ்சம் தலைகாட்டி, கொஞ்சம் குரல் காட்டி, பிஞ்சு விரல் காட்டி, வாயென்றே அழைக்கும் வஞ்சி அவள் நீதானோ? ரொம்ப கன்னிக்கு என் கவிதை பிடித்து விட்டது. இல்லங்கள், மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். மயக்கும் வெளிகாட்டி, நோக்கும் ஒளிகாட்டி, தாக்கும் கனிகாட்டி, தேக்கும் இதழ் காட்டி, வேண்டும் டீ பட்டியம். ஐயோ, புலவா போய்விட்டாயா? என் புழுதியின் புத்திரா புலவா? புலவா செத்துட்டான் போல இருக்கு. மயக்கும் விழிகாட்டி, நோக்கும் ஒளிகாட்டி, தாக்கும் கனிகாட்டி, தேக்கும் இதழ் காட்டி, பார்க்கும் நடைகாட்டி, கொஞ்சம் கீழ்காட்டி, மிஞ்சும் மேல் காட்டி, மஞ்சம் தனை காட்டி, மிஞ்சும் மனம் காட்டி, கொஞ்சிடவே வா என்றே. ஐயா, அந்த கவர்ச்சி பாப்பா எங்க? ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ, யாராரோ உங்க பையாரோ, ஆராரோ. இப்ப எப்படி இருக்குங்க? தலையை வலிக்குது, கால் வேற வலிக்குது. நான் உங்களை கேக்கலீங்க, குழந்தையோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ராத்திரி எல்லாம் தூங்க விட மாட்டேங்கிறான், ரொம்ப தொலை பண்றான். ஓஹோ, கவலைப்படாதீங்க, நைட் டியூட்டிக்கு பையனை போட்டுறேன். குழந்தையோட அம்மா எங்கங்க? செக்அப்க்கு போயிருக்காங்க. ஆஹா, இதுவா குழந்தை? இவ்வளவு பெருசா இருக்கு. பின்ன 20 மாசத்துல பிறந்த குழந்தையாச்ச, பாரு மீசையோட எவ்வளவு அழகா இருக்கு. 20 மாசத்துலயா? 5-6 மாசத்துல குறை பிரசவம் இல்லையா? அது மாதிரி 20 மாசத்துல கூடுதல் பிரசவம். சீசரியன் ஒரு ஆயா, உங்க ஜாக்கெட்டை நீங்க ஏன் கிழிச்சுக்கல? ஹலோ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? அட என்னங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள 3 கதவுக்கு வெளியே ஒரு ஆம்பளை முகத்துல இவ்வளவு உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாருனா என்ன விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்ன இருந்தாலுங்க, சினிமா காட்சிக்கும் மனித வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லைங்க. மை அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன், சுகப்பிரசவம் தான். சுகப்பிரசவமா? நரக வேதனை துடிச்சிட்டு இருக்கிறோமா? அட, நீங்க என்னங்க, நீங்க எதுக்கு துடிக்கணும்? உள்ள உங்க வைஃப்ல துடிக்கணும். வைஃபா? எவனோ ஒரு கசமான உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு, வெளியே வரல. இங்க நரக வேதனை துடிச்சிட்டு இருக்கிறோமா? ஏமா, பாத்ரூமுக்கும் ஆபரேஷன் தியேட்டருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல? மேல பாருமா. சிஸ்டர், பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கேஸ், ஆக்சிஜன் கொடுத்துருக்கேன். முக்கியமா டியூப் யாரும் டச் பண்ணாம பாத்துக்கங்க. விசிட்டர்ஸ் யாரையும் உள்ள அலோ பண்ணாதீங்க. பி கேர்ஃபுல். ஓகே? ஓகே டாக்டர். ஐயோ.
எதுவுமே கொடுக்க முடியாது போல இருக்கு. உங்க பேர் வேல்சாமியா? குப்புசாமி? முனுசாமி? ஹார்ட் பேஷண்டா நீங்க? ரொம்ப சீரியஸ் சொன்னாரா டாக்டர்? உங்களுக்காக நான் ப்ரே பண்ணட்டுமா? நீங்க ஒண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நாங்க ப்ரே பண்றோம். பாரு எவ்வளவு ஆக்டிவ் ஆயிட்டாரு. நம்ம பிரேயர் முடிஞ்ச உடனே உடம்பு நல்லாகி இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. தும்மல் போட்டாரா? மண்டைய போட்டாருங்க. எப்படி எப்படியா? ஆக்சிஜன் போற டியூப்ல நீங்க மீச்சிட்டு நிக்கிறீங்க. எங்க டிஸ்கோ சாந்தி? எங்க டிஸ்கோ சாந்தி? எங்கிட்ட கேக்குறியா? எல்லாரையும் கொண்டுட்டு அவங்க போயிட்டாங்க. நான் தான் செக்ஸி நினைச்சேன், ஆனா இவரு செக்ஸி செக்ஸி பயங்கர செக்ஸி செக்ஸி பாய். See you darling. ஐயோ வா வா குருவே, வா. குருவுக்கு என்னாச்சு? குருவே குருவே குருவே, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த செவத்த பொண்ணு ஆஸ்பத்திரியில இடிச்சதுல வாய புலம்பிக்கிட்டே நடக்கிறீங்க. ஆஹா, நான் காண்பது என்ன, கனவா அல்லது நனவா? அவள் மண் உலக மங்கையா இல்லை விண்டுலக நங்கையா? அபிலோக சுந்தரி, அந்த புறத்து முந்திரி, முதல்ல நீ எந்திரி. டேய், அவர் எந்திரிச்சானா நிக்கிறாரு? அப்ப அவரை நீ மந்திரி. குருவே, அந்த சிவத்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு கண்ணு. எப்படியோ நல்ல நடந்தா சரிதான். ரொம்ப நாளா எங்க அப்பா ஆஸ்மா நோயால் அவசப்பட்டு இருக்காரு. எப்படியாவது அந்த சாமியாரை பார்த்து இலை வாங்க தான் நானும் வந்திருக்கேன். எனக்கு கூட மூணு வருஷமா தீராத வயத்தவளிங்க, நானும் சாமியார்ட இலை வாங்க தான் வந்திருக்கேன். அந்த சாமியாரை பார்த்து இலை வாங்கின பிறகுதான் மொட்டை அடிச்சு தாடி எடுத்து இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன். கவலைப்படாதீங்க, சாமியார் வந்து உங்களுக்கு அருள் புரிவாரு. நினைச்சு கூட பார்க்கல குருவே ஒரு இலை கூட இல்லாம உருவிட்டு போயிட்டானே. குரு ஏற்கனவே முக்கா நிர்வாணம், இப்ப முழு நிர்வாணம் ஆயிட்டாரு. ஏண்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? போய் இலைய பேசிட்டாங்கடா. டேய் வாடா, முதல்ல போய் வேப்பிலைய பேசிட்டு வா. நடக்கிற காரியமாடா? குருவே இப்படியே குப்பத்தட்டல விட்டு போறா, குப்பவண்டிக்கார வந்து வாரிக்கிட்டு போயிட மாட்டான். அதுக்காக இந்த குளத்திலேயே கூட்டிட்டு போக முடியும். வாடா, போய் வேப்பிலைய அஞ்சிட்டு வரலாம். ஏண்டா விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேப்பிலைய பறிச்சிட்டு வாங்கடா. வாடா போலாம் சீக்கிரம்.
சீக்கிரம் யாரும் பாத்திர போறாங்களா குருடா என்ன கொஞ்சம் நாகரிகம் தெரியல ஓரமா போங்க நமஸ்தே சேட் உனக்காக விட்டேன் இல்லன்னா அந்த கார்காரன உதைச்சிருப்பேன் ஏய் என்னடி இது டிராபிக்கே இல்ல நம்ம மேல வந்து மோத வரா நம்ம நாலு யங்கல்ஸ் இருக்கோம்ல அதான் நாலு யங்கல்ஸா ஏய் நில்லுங்கடி அங்க பாரு அதே கார் அவனே தான் ஓஹோ இந்து என்னடி பண்ண போற ஒப்பு மீண்டும் ஒரு தப்பு எல்லாரும் இங்கே இருங்க அதிகாரி சார் பாம்பேல இருந்து வர ஆள் என்ன ஆச்சு பாதித்ய பண்றாஜிக்கிட்ட ஃபேக்ஸ்லயே பேசி முடிச்சிட்டேன் ரொம்பவும் திறமைசாலி ஆள் அந்த தலை அனுப்புறாரு ஆமா நான் எப்ப யூஸ் பண்ண ஒரு கோடு வேர்டு ஆஜாரி பருதேசி அதானே போடா பரதேசி பையா அது எங்க அப்பா கானூன் சேட் காலத்து கோடு வேர்ட் இது ஜுனூன் சேட் காலம் கோடு வேர்ட் எல்லாம் மாறி போச்சு அவன் உன்னை பார்த்து சோலி கே பீச்சே கியா ஹைன்னு சொல்லுவான் அதுக்கு நீ அவனை பார்த்து சுங்கடிக்கே நீச்சே கே ஹைன்னு சொல்லணும் ஹை ஹை அதிகாரி சார் புரிஞ்சுதா நான் சொன்னது புரியாம நான் என்ன அவ்வளவு பெரிய மறையனா பாம்பே இருந்து வர்றவன் என்ன பார்த்து சோலிக்கே பீச்சே கியாகைன்னு சொல்லுவான் நான் அவனை பார்த்து சுங்கடிக்கே நீச்சே கியாகைன்னு சொல்லுவேன் இவ்வளவுதானே சோலிக்கே பீச்சே காகை சுங்குடிக்கே நீச்சே காகை சோலிக்கே பீச்சே காகை சுங்குடிக்கே நீச்சே காகை ஹை 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 என்னடி பண்ண சோலிக்கே பீச்சே காகை